ஹலோ நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டியூக் 390 ஒப்பீனியன் சொல்கிறேன். அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எடுக்கலாமா இல்லை என்னென்ன ஆப்ஷன் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் சைஸ் பார்க்கலாம். டிஸ்க் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா 320mm கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பைட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ், அதாவது டிஸ்கோட சைஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்காட்டி உங்களுக்கு பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்கும். அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240mm கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன உங்களுக்கு அந்த பேலன்ஸ், பிரேக்கிங் பேலன்ஸ் வந்து செமையாக இருக்கும். அந்த பிரேக்கிங் வேற லெவலில் இருக்குது. அடுத்தது என்னப்பா, அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்லும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு காட்டுறேன், இப்போ பாருங்கள் டிஆர்எல் செமையாக இருக்குது. அந்த டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 19 LED வருது. உங்களுக்கு விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நைட்டு செமையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 19 LED கொடுத்துருக்கங்காட்டி நைட் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும். அதாவது எடுத்தாப்பில் வரது பார்த்திங்கன்னா கண்ணு நல்லாவே கூசும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 185mm கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோடுக்கு போதுமானது தான். பட் ஆனால் பில்லியன் வச்சு போனீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கெலாம் மெதுவாக போகணும். ஏன்னா டச்சாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்பெல்லி கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டியூக் 390 பார்த்திங்கன்னா அண்டர்பெல்லி வரும். பட் ஆனால் சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அண்டர்பெல்லியை விட சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் இன்னுமே லவுடாக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு 100 மேலே க்ரூஸ் பண்ணும்போது நல்லாவே பேஸ், அதாவது பின்னாடி யாராச்சும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா ரோட்டில் நின்றுட்டு இருக்கவங்களும் கூட அந்த பேஸ் நல்லாவே கேட்குது. ஸோ என்னென்னா எனக்கு சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லைட்டும் நல்லா கிறிஸ்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்இடி தான். ஸோ அதனால் உங்களுக்கு நைட்லாம் தூரமாக இருக்கும். அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வந்து லைட் நல்லாவே தெரியும். அண்ட் இண்டிகேட் பண்ணுறீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நல்லா கட் ஆகாது, அதை உடையாது. அண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெஜலஸ் வரும். அதாவது உங்களுக்கு ஸ்டாக் டயர். பட் ஆனால் எம்ஆர்எஃப் மெஜலஸோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 6000 to 10,000 மேக்ஸிமம். 10,000 வரலுமே வராது. ஸோ அது தேஞ்சிட்டங்காட்டி பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் போட்டிருக்கு. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110x17, பேக்கில் 150x60 செக்ஷன் டயர். டயர் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் மிச்சலின் ஸ்ட்ரீட் பைலட் போயிருங்க. அது உங்களுக்கு கிரிப்பும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கார்னரிங் போகிற நல்லாவே கிரிப் இருக்கும். அண்ட் வண்டியோட நான் சீட் ஹைட் சொல்லிடுறேன். சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 830mm கொடுத்துருக்காங்க. நான் 5.7 feet இருக்கேன். அண்ட் உங்களுக்கு டச்சாக தான் பாருங்கள் ஃபூட் வந்து, அதாவது கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டச் ஆகலை, பாதிக்கும் கம்மியாக தான் டச் ஆகிருக்கு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 163 kg தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து நல்லாவே வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 5.7 feet, வண்டியோட வெயிட்டும் லெஸ்ஸு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் 5.7 feet அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இப்போ TFT ஸ்க்ரீன் பார்க்கலாம். TFT ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் இடத்துல ரெடி டு ரேஸ் செமையாக இருக்குது. அதை பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு TFT டிஸ்பிளே கொடுத்து இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 390 தான். வேறு எதுலேயுமே உங்களுக்கு ஃபீச்சர் இருக்காது. அதாவது ஆவரேஜ் மைலேஜ், ஆவரேஜ் டிஸ்டன்ஸு, உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டரு, அப்புறம் உங்களுக்கு ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டியூக் 390 இந்த செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி RS 310 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை விடமே எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர்ஸ் வந்து டியூக் 390 தான் அதிகம். அண்ட் ஜாய்ஸ்டிக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டால் TFT டிஸ்பிளே வந்து அப்பாச்சி RR 310 அண்ட் டியூக் 390 இந்த ரெண்டில் மட்டும்தான் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை வரமே ஃபியூச்சர் லோடர் வந்து டியூக் 390 தான். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13.5 liter. அண்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் 25 to 30. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பிரதர் பார்த்திங்கன்னா 35 வரலுமே போய் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஓட்டுறது பொறுத்து தான். நீங்கள் கண்டிப்பாக டியூக் 390 எடுத்தால் ஸ்பீடாக தான் ஓட்டுவோம். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 25 to 30 தான். அதை யோசிச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா மைலேஜ் தரும்னு நீங்கள் எடுக்க வேண்டாம். 25 to 30 தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். ஸோ நீங்கள் பெட்ரோல் அலவன்ஸில் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வண்டி சூஸ் பண்ணணும். அண்டு கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டியூக் 390 யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து பிரச்சனை இல்லை, மெயின்டெனன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது டயர் மாத்திரலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஏதாச்சும் திடீர்னு ஸ்பேர் போனால் கூட வாரண்டி இருக்கிறவங்க தான் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா ஸ்பேர் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அண்டு ஆர்டர் போட்டால் வரக்கும் லேட்டாகன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 lakh ஆன் ரோடே வருது. எனக்கு தெரிஞ்சு 3 lakh 5000 to 10,000 சம்திங் வருது. ஸோ என்ன அவ்வளோ காசு போட்டு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் என்னென்னா எனக்கு மணியை பற்றி பிரச்சனை இல்லை, பட்ஜெட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பெஸ்ட்டு 390 அப்படின்னு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக D390 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது குறித்து ஃபியூச்சர்ஸ் டாமில் நான் வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை விட இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு.
அதுவும் இப்போ புது டியூக் T990 பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இன்னுமே அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு கீர் பாக்ஸில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, டாமினல் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. பட் ஆனால் குயிக் ஷிஃப்டர் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து கீர் பாக்ஸ் போகிற அதாவது கீர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து செமையாக இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டியூக் T990 கண்ணை மூடிட்டு போயிடுங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா அண்டு உங்களுக்கு லாங் போகிறக்கும் செமையாக இருக்கும். ஒரு 120-130 சாலிடாக க்ரூஸ் பண்ணலாம். டாமினல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் வருது, பட் ஆனால் இதில் வந்து வைப்ரேஷனே கிடையாது. அதாவது 120-140 வரலும் நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பிரச்சனை இல்லை, செலவெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டியூக் T990 நல்ல சாய்ஸாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கி டியூக் T990 ரிவ்யூ பார்த்தோம். அடுத்தது என்ன பைக் என்ன கார் ரிவ்யூ பண்ணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டியூக் T990 ஒப்பீனியன் பார்த்துருக்கீங்க, அதை என்னோடய ரிவ்யூ. அண்டு அடுத்தது என்ன பைக் இல்லை என்ன கார் ரிவ்யூ பண்ணுமோ அது கீழே கமெண்ட் ரோலிங். அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூக் T990 ரிவ்யூ பார்த்தோம். அடுத்தது என்ன